ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு கார்த்திகை தீபம். எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி கார்த்திகை தீபம் கொண்டாடணும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். இப்போ வீட்டுக்குள்ளே வந்து அரிசி மாவால் கோலம் போட்டுக்கிட்டேன். வெளியே வந்து கலர் கோலம் போட்டுக்கிட்டேன், கலர் பொடி வச்சு. வீட்டுக்குள்ளே வந்து அரிசி மாவால் ஒரு குட்டி குட்டி கோலம், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோலம் நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்பலாம் கோலம் அந்தளவுக்கு தெரியாது. அப்புறம் சாமி முன்னாடி வந்து சர்க்கோலம் போட்டுக்கிட்டேன். சரவண பவனு இது போடுங்க, ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு கார்த்திகை தீபனால் முருகருக்கும் விசேஷம் இல்லை. அதனால் மொதல் நாளே வந்து விளக்கெல்லாம் கழுவி அலம்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி தொடச்சிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எண்ணெய்லாம் ஊற்றி திரியெலாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எப்பயுமே விளக்கு வந்து வெளியிருந்து ஏற்றி உள்ளே கொண்டு போங்க, அதாவது வீட்டுக்கு வாசல்லேருந்து ஏற்றிட்டு உள்ளே கொண்டு போங்க. நான் அதனால் எல்லா விளக்கும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் கொஞ்சம் விளக்கு, அதாவது சும்மா ஒரு 6 விளக்கு 9 விளக்கு அந்த மாதிரி நான் ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வெளியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நாங்கள் போர்ட்டிக்கோல வந்து இந்த மாதிரி ஒரு தாம்பலத்தட்டு கீழே ஒரு குட்டி முக்காளி அதாவது ஏதாவது ஒரு பலகை அந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே தாம்பலத்தட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள் அரிசி போட்டு வாழை இலை போட்டு வாழை இலை மேலே வந்து குத்தோலுக்கு வச்சு மஞ்சள் விநாயகர் 2 வாழைப்பழம்லாம் வச்சு இப்படி தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். அப்படி பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. அப்புறம் டிவியில் வந்து லைவ் போட்டுட்டு இருந்தாங்க, திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினோன்னே நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே ஏற்றுவாங்க. அது வந்து வாசலில் ஏற்றி உள்ளே போங்க, உள்ளே ஏற்றிட்டு வெளியே கொண்டு வராதிங்க விளக்கை. இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு டிவியில். இப்போ அங்கே தீபம் ஏற்றினோன்னே வீட்லேயும் ஏற்றியாச்சு. இந்த குத்தோலுக்கு வந்து நாங்கள் லக்ஷ்மியாக நினச்சிப்போம். இது வந்து தான் ஃபஸ்ட்டு ஏற்றுவேன் நான் வெளியே வீட்டு வாசலில். இந்த மாதிரி அதில் மஞ்சள் விநாயகர் 2 வாழைப்பழம் நம்ம எப்படி உள்ள சாமிக்கு பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பூஜை பண்ணுவேன். அப்புறம் வெளியே வச்சு இந்த பிளேட்டில் இருந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இப்போ உள்ளே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே விளக்கு வந்து உள்ளெல்லாம் ஏற்றிட்டு வெளியே கொண்டு போகாதீங்க, வெளியேருந்து ஏற்றி உள்ளே கொண்டு வாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட வந்து சாமி கும்பிட்டுட்டு உள்ளே இருக்க சாமிகிட்ட இருக்கிற நம்ம கை விளக்கு இருக்கும்ல அதையும் நம்ம ஏற்றிட்டு அப்புறம் சர்க்கோலத்து மேலே வந்து நான் கொண்டு வந்த விளக்கு எல்லாத்தையுமே வச்சேன். வீடு ஃபுல்லாக அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ளே இருக்கும்ல விளக்கு அது ஃபுல்லாக ஏற்றி நம்ம வீடு ஃபுல்லாக வைக்கலாம். அன்றைக்கி நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நான் சாதமும் கொஞ்சம் நெய் போட்டு வச்சுருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா பொரி உருண்டை, அதாவது வெள்ளம் கலந்த பொரி உருண்டை வந்து கார்த்திகை தீபத்துக்கு வச்சு வழிபடணும், அதுதான் நான் வந்து வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டு ஃபுல்லாக ஜன்னல் ஹாலு எல்லா இடத்துலையும் நிறைய எங்கெங்கெல்லாம் நம்மளால் விளக்கு வைக்க முடியுமோ எல்லா இடத்துலையும் விளக்கு வச்சாச்சு. இது நான் வாசலுக்கு வெளியே கொஞ்சம் காற்றுல வந்து விளக்கு நிற்கவே இல்லை, அணைஞ்சிட்டு இருந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அப்படி இப்படி வச்சாச்சு. அந்த குத்து விளக்கு வந்து நான் வெளியே வந்து போர்ட்டிக்கோல வச்சுருக்கேன். அந்த குத்து விளக்கு வந்து அப்படியே நம்ம அணைஞ்சிருச்சுன்னா ஒரு தெரியாது அதை எரிய வச்சு நம்ம உள்ளே கொண்டு போகணும். அப்படி உள்ளே கொண்டு போய் வைக்கிறதா ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி நீங்களும் இந்த வருஷம் பண்ணலன்னா அடுத்த வருஷத்துலேருந்து பண்ணுங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் கார்த்திகை தீபம் கொண்டாடணும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வீடு ஃபுல்லாக லைட்டு மாதிரி அப்படியே அந்த தீபம் எரியவும் எவ்வளோ அழகாக இருந்தது. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாட்சர தீபம், சாரி இன்றைக்கி, அதையும் மறக்காமல் எல்லோரும் ஏற்றுங்க. நிறையா விளக்கு ஏற்றாட்டாலும் வீட்டுக்குள்ளே ஒரு 5 விளக்கு வெளியே ஒரு 5 விளக்கு ஏற்றி ஏற்றுங்க. இன்றைக்கி பஞ்சாட்சர தீபம், அதாவது 3வது நாள். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் வாழ்த்துக்கள். பை.